கோழி அங்கே யார் கருகுது பாரு. இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு 2 மாசம் குழந்தை வந்து கக்கா போன மாதிரி இருக்கு இந்த மசாலா. இது என்னமோ பொணம் எரிக்கிற மாதிரி எரிச்சுக்கிட்டு இருக்கியே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனலில் ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாச்சு சமையல் வீடியோ போட்டு அப்படிங்கிறதுனால வந்து வீடியோவில் உள்ளவங்க எல்லாம் நம்ம மேலே ரொம்ப காண்டில் இருந்த காரணத்தினால கடனோடலாம் வாங்கி ஒரு கோழியை போய் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து இன்றைக்கி வந்து கோழி முழு கோழியை வந்து சுட்டு சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பச்சையாக சாப்பிட்ற போல இருக்குது கோழி. அப்போலேருந்து வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்குது எவ்வளோ நேரத்தை. அப்படியே நான் கையில் வச்சுட்டு இருக்கேன். கோழி சமைச்சு எல்லோரும் சாப்பிடுவோம், நீனா சாப்பிட்றாத தயவு செஞ்சு சரியா. இந்த பிள்ளை எதுக்கு வாட்ச் பண்ணிங்க, தூக்கிட்டு ஒன்றால் ஓடினேன். சரி அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கி வந்து கோழியை சுட்டு சாப்பிட போகிறோம். பாருங்கள் வீடியோ பாருங்கள் எப்படி எப்படி செய்கிறோம் அப்படின்னு. போய் சமைச்சிருவோமா? இல்லை இல்லை சுட்டுருவோம் சுட்டுருவோம். ஏதோ ஒன்று பண்ணால் ரைட்டு. சரி போகலாம். கோழிக்கு மசாலா ரெடி பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த இந்த மசாலா பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டிலே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம், கவர் போட்டு எடுத்துகிட்டு வந்தோம். பார்த்துங்க கடையிலலாம் வாங்கலை என்ன சார்னியா. அடுத்து வந்து மிளகாத்தூள், இந்த அப்போ தான் மிளகா காட்டிலேருந்து பறிச்சுட்டு வந்து அரைச்சி அந்த மிளகாயும் பார்த்துக்குங்க. நாங்கள் எதுவுமே கடையில் வாங்க மாட்டோம். குளத்தில் ரெடி பண்ணது. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் குளத்தில் குளத்தில் தயாரித்த உப்பு பார்த்துங்க. கட்டி கட்டியாக இருக்கும், பெரிய கட்டியாக. சரி என்ன ரேஷன் கடையில் தயாரித்த சுத்தமான எண்ணெய் கடல் எண்ணெயா? சரி ஏதோ ஒரு எண்ணெய். இங்க கொண்டு வா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 மாசம் குழந்தை வந்து கக்கா போன மாதிரி இருக்கு இந்த மசாலா. இந்த மாதிரி ரெடி ஆனோடனே நம்ம கோழியில் வந்து ஃபுல்லாக அதை வந்து பெயிண்ட் அடிச்சு விட்டுறோம் பார்த்துக்குங்க. அப்புறம் எம்சம்பளத்தை மறந்துட்டியே, அதுதான் கொஞ்சம் எம்சம்பளம் புளிக்கு நல்லா புளிப்பு சுவை. ஒரு ரத்தத்தையும் அதை விட்டுறாதே. கொட்டையெல்லாம் வந்து கீழே போட்டணும், கொட்டை வந்து மசாலாவில் மிக்ஸ் ஆகக்கூடாது. ஆனால் நீ தான் திம்பே. இப்போ 2 மாதம் பிள்ளை கக்காவிலேருந்து ஒரு 4 மாதம் குழந்தை கக்கா மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம கோழியில் வந்து இது ஃபுல்லாக வந்து தடவலாம். எங்கே கோழி அப்போ பாருங்க கோழி ரெடியாக இருக்குது. இப்போ வந்து மசாலாவை தடவ போகிறோம் கரெக்டாக இருந்தால் பிடிச்சிங்க. வந்து கோழி இப்போ ஆப்ரேஷன் பண்ண போகிறேன் ரெடியா. சரணியாவுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல இருக்கு. கறி கடையில் கொண்டு போய் வேலைக்கு சேர்த்து இல்லை இல்லை தெரியாது. என்னமோ 2 பேரும் வீட்டில் எதே வேலை பார்ப்பாங்க போல. கிருத்தி அறுப்பு போட்டுக்கிட்டு இருக்கா? ஐயோ சாரி சாரி. அந்த ஒரு இங்கே வாரு, நல்லா உள்ளெல்லாம் கொஞ்சோண்டு நல்லா உள்ளெல்லாம் வச்சு இடிச்சு விடு மசாலாவை. மண் போட்டுறாங்க செத்தவங்க. இல்லை வெத்தலை கொடுத்த மாதிரி இருக்கிறாப்பா அவள் வந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவனக்குச்சி இறுக்கிட்டு இருக்கேன். 2 பக்கம் கவனக்குச்சி இறுக்கி கம்பியை வச்சு சுட போகிறோம். ஒரு குச்சி இருக்காச்சு, 2வது குச்சி இருக்கிறேன். பாருங்க இந்த கோழியை சொருகி இப்போ சுடுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். சொருகிட்டேன். அது என்ன கம்பி? ஏதோ ஒரு கம்பி. இப்படி இப்படி எப்படி எங்கிட்ட குப்பையிலேருந்து பொறுக்கிட்டு வந்த துரு பிடிச்ச கம்பி மாதிரி இருக்குது. குப்பையிலேருந்தா பொறுக்கிட்டு இந்த எங்களுக்குள்ள கொலை வரைக்கிட்டார மாதிரி. ஏன் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க? அப்படியே விறகு வை நிறைய வச்சு அண்ணல அங்க போகுது. இங்க வைங்க கோழி அங்க யாரு கருகுது பாரு. லேஸ் லேசா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இது மட்டையெல்லாம் லாய்க்கப்படாது, விறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அனல் போகும். அது எங்க சுத்து வேற இது என்னமோ பொணம் எரிக்கிற மாதிரி எரிச்சுக்கிட்டு இருக்கியே. பயங்கரமாக வந்துருச்சு. ஆ எண்ணெயை ஊற்றுனீங்களா இல்லையா மசாலாவில்? எண்ணெயை வைங்க, எண்ணெயை வச்சா தான் கொஞ்சம் இதாகும். பாரம் மக்களே இந்த மாதிரி கோழி யாருமே வேக வச்சிருக்க மாட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் பண்ணுவோம். மூக்குக்குள்ளே நாக்குக்குள்ளலாம் வந்து புகையாக போயிட்டு இருக்குது. இந்த கொஞ்சம் நேரத்தில் கோழியோட சேர்ந்து நாங்களும் வெந்துடுவோம் போல இருக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து கோழி பயங்கரமாக வெந்திருக்குது, எல்லாத்துக்கும் அப்படியே எச்சு ஊறிட்டு இருக்குது. இப்போ எல்லோரும் சாப்பிட போகிறோம். கோழியை ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க, நல்லா முழு கோழியை பார்த்துக்குங்க. என்ன கிருத்தியா சாப்பிட்லாமா? அப்போ வந்து பீஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் வெட்டி கொடுத்துரு. எனக்கு ஒரு பீஸை கொடுத்துரு, நான் அங்கே ஓடிடுறேன் சாப்பிட்டுட்டு. ஐயா அங்கே வாரியா, அந்த சவுண்டு அப்படியே கேட்குமியா? ஆ பாருங்க பாருங்க, வெந்திருக்கா? இங்கே கொண்டு வாயா ஃபஸ்ட்டு கேமரா ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்க, நல்லா கறி நல்லா வெந்திருக்கு. இங்கே பாருங்க, அப்படியே கை கறி வந்து உதிரி உதிரியாக வருது, பார்த்தா தெரியும். இங்கே வாங்க பாருங்க, சாப்பிட போகிறேன். கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், இருந்தாலும் நல்லா சாப்பிடணும். அப்படி சொல்ல மாட்டேன், நல்லா தான் இருக்குது. ஐயோ கடவுளே கடவுளே கண்டா, ஐயோ. அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கான வீடியோ இன்றைக்கி வந்து நல்லா பயங்கரமாக சாப்பிட்டான், செம்மையாக என்ஜாய் பண்ணால் பார்த்துக்கோங்க. சாப்பிட போகிறேன், நல்லாயிருக்கு, தின்னுபடி. ம், வேறு லெவலாக இருக்குது. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைம் இல்லை, சொல்ல கட் பண்ணிடுங்க இதோட வீடியோவை. ஏன்னா கறி